கேவி ஆனந்த் ஒரு போட்டோ ஜேர்னலிஸ்டாக இருந்து அதுக்கப்புறம் சினிமாடோகிராஃபராக மாறி நம்மளோட கண்களுக்கு பல விருந்துகளை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா டிரெக்டராகி பல இன்ட்ரெஸ்டிங் கருத்துள்ள படங்கள் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட படங்கள் எப்போ அந்த ஒரு இன்டர்லிங்க் இருக்கும், அவரோட முன்னாடி படங்கள் இருக்கிற காட்சிகளோ இல்லை கேரக்டர்ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த படத்துலையும் கண்டினியூ ஆயிருக்கும். அதை நோட் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப யோசிக்காதீங்க, நானே சொல்லிடுறேன். அயன் படத்தில் வந்து கருணாஸ் சூர்யா கிட்ட கேட்பார், அதாவது வந்து பேங்க் ராபரி பற்றிய படங்களோட ரெஃபரன்ஸ் எதாவது கொடுன்னு சொல்லி சீரீஸ்லாம் கேட்பாரு. அப்படியே கட் பண்ணால் கோபடத்தில் ஃபஸ்ட்டு சீனே பார்த்தீங்கன்னா பேங்க் ராபரி தான் இருக்கும். கோபடத்தில் அதே மாதிரி பியா வந்து ஒரு 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 ஃபோன் காலில் பேசுவாங்க, அதில் வந்து என்னென்னா வந்து அவங்களோட முந்தைய படமான அயன் படத்தை கலாச்சிருப்பாங்க. ஒரு இவரே ஸ்மக்லிங் பண்ண வரோம் பண்ணிட்டு கட்சியில் கஸ்டம் ஆஃபீஸர் ஆகிறான்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு அரஸ்டார் கொடுத்தே ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படத்தை செல்ஃப் ட்ரோல் பண்ணியிருப்பார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இன்னொன்று சொல்கிறேன், மாட்டான் படத்தில் டீ கடை ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும், அதில் பார்த்தீங்கன்னா கோபடத்தோட வில்லன் சிறுகள் தலைவர் வந்து கொல்லப்பட்டார் அப்படின்ற பேப்பர் கட்டிங் வந்து அந்த டீ கடையில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்டர்லிங்ஸ் அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஹிடன் லேயர்ஸ் வந்து அவரோட படங்களை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தான் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.